தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு சிவகங்கையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கோவில் பூசாரிகள் நலசங்கத்தின் தலைவரும் பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வுக்குழு உறுப்பினருமான பி வாசு அவர்கள் தலைமை வகித்தார். மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் முதல்வர் அவர்கள் செய்து வருகின்ற செயல்பாடுகள் பாராட்டுகின்ற வகையில் இந்த மாநாடு அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே நேரத்தில் நாம் கொடுத்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்களும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நம்முடைய பிரதான கோரிக்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் நம்முடைய கோரிக்கையான பூசாரிகள் நலவாரியத்தை மீண்டும் மேம்படுத்த வேண்டும் என்றும், ஓய்வூதியம் பெறும் பூசாரிகள் எண்ணிக்கை 4000 உச்சவரம்பு 10000 உயர்த்திட வேண்டும் என்றும், பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கிட வேண்டும் என்றும், பூசாரிகள் மறைவிற்கு பிறகு ஓய்வூதியம் அவருடைய மனைவிக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், சிவகங்கை மாவட்ட நலவாரிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை உடனே வழங்க வேண்டும் என்றும், பூசாரிகள் நலத்திட்டங்களை பெற வருமான உச்சிவரம்பை நீக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைப்பதாக தெரிவித்தனர். இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் எஸ் சங்கர் பூசாரி, மாநில பொருளாளர் கே சுந்தரம் பூசாரி, தென்மண்டல தலைவர் எஸ் சண்முக சுந்தரம் பூசாரி, மாவட்ட தலைவர் திருவள்ளுவர் பூசாரி, மாவட்ட செயலாளர் வைரமணி பூசாரி, மாவட்ட துணை செயலாளர் குமார் பூசாரி, மாவட்ட ஆலோசனை குழு தலைவர் பசும்பொன் பூசாரி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாண்டி பூசாரி, மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் வேலு பூசாரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் முக்கிய பொறுப்பாளர்கள் 1000 மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்தனர்.